ஸோ கைஸ் நான் உங்களுக்கு எண்டப்பானி சென்னைக்கு பிகமிங் சூப்பர் இருந்து என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய இருதயம் நம்மளுடைய உடலில் எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான பங்கு வகிக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் நமக்கு தான் தெரியுமே என்ன பிளட்டு பம்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அது எனக்கு தெரியாதா அது என்ன செய்து போயிடுவோம் எனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டால் உண்மைதான் அதெல்லாம் நமக்கு தெரியும் சின்ன வயசுலேருந்தே பாடம் சொல்லி தந்திருக்காங்க ஆனால் அது ஒன்று மட்டும் அதனுடைய வேலை அப்படிங்கிறது கிடையாது நம்மளுடைய உடல் நிலையும் நம்மளுடைய மனோ நிலையும் சரியாக வேலை செய்யணும் இந்த மனித நிலைக்கு அப்பாற்பட்ட ஒரு நிலை அந்த இறைநிலை அப்படிங்கிறத என்னால் உணர முடியணும் இறைநிலையெல்லாம் எனக்கு வேண்டாங்க நிம்மதியாக வாழ்க்கையில் இருந்தால் போதுங்க நல்ல நோய் வய நோய் இல்லாமல் எதுவும் இல்லை நார்மலாக இருந்தால் போதுங்க அதுக்கும் இருதையும் வேணும் இந்த நுணுக்கத்தை காலங்காலமாக எல்லா சமுதாயங்களும் தெரிஞ்சு வச்சுட்டு இருந்திருக்காங்க மூளைய காட்டிலும் இருதயத்தினுடைய பங்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படிங்கிறது காலங்காலமாக எல்லா சமுதாயங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு என்ன இந்த அறிவியல் வளர்ச்சி அப்படிங்கிறதெல்லாம் வந்த காரணத்தினால பண்டைய காலத்தில் பெரியவங்க சொன்ன வச்சது எல்லாத்தையுமே அவங்க தூக்கி தூர போட்டாங்க இன்னைக்கு அறிவியல் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கும் போது பெரியவங்க சொன்னது எல்லாமே உண்மைதான் போல இருக்கே அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க ஏற்கனவே இருக்கிறதே அவங்க திருப்பியும் கண்டுபிடிக்கிறாங்க அவ்வளோதான் ஸோ இது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா இது சரியாக இருந்தால் நமக்கு என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு ஏன்னா ப்ராக்டிக்கலாக எல்லார் வாழ்க்கையிலேயும் இது வந்து தேவைப்படக்கூடியது ஒன்று தான் யாரும் ஜாமியார் ஆகணும்னு அவசியம் கிடையாது நிம்மதியாக இருக்கணும் இல்லையா அதுக்காக என்ன என்ன நடக்குது உடம்புக்குள்ள அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதை நம்ம சீர்படுத்திக்கிறதுக்கு நம்மளால் முடியும் சரிங்களா ஸோ பழைய ஆட்கள்லேருந்து அப்படி ஒவ்வொன்றா பார்த்துட்டே வருமே எகிப்தியர்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதை இந்த இருதயத்தை ஈப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையில் சொல்கிறாங்க இந்த இருதயம் அப்படின்னு சொல்லக்கூடியது மூளையை காட்டிலும் மிக முக்கியமான ஒரு அவயமாக அவர்கள் சொல்லுவது மட்டும் இல்லாமல் நான் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதோ அந்த ஞான நிலை அடைவதற்குண்டான அந்த ஒரு நிலை அப்படிங்கிறதுக்கு இந்த இருதயம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறாங்க கிரேக்கர்களும் மெசப்பட்டோ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உடல் சீரா பயன் செயல்படக்கூடியதற்கு ஒரு உஷ்ணம் அப்படிங்கிறது தேவைப்படும் அந்த உஷ்ணம் இருதயத்தில் தான் இருக்குது அப்படின்னு அவர்கள் சொன்னது மட்டும் இல்லாமல் மெசப்பட்டோ ஒரு கட்டத்துக்கு மேலேயே போயிட்டாங்க சூரியனுடைய ஒரு சிறு பகுதி ஒரு துளி சூடு வந்து இந்த இருதயத்தில் தான் இருக்குது அந்த இருதயத்து அந்த அது அது இருக்கிறதுனால தான் எனக்கு அது வந்து சீராக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் சூரிய கடவுளுக்கு நரவழி கொடுக்கும்பொழுது அந்த துடிச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த இருதயத்தை தான் வந்து ஒரு பரிசாக கொடுத்தாங்களாம் ஸோ அவங்க ஒரு படி மேலே போயிட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன் இதே நம்மளுடைய கலாச்சாரம் அப்படின்னு எடுத்து பார்க்கும்பொழுது இறைவன் எங்கே இருக்கிறார் அப்படின்னு கேட்டால் இருதய கவலத்தில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ எல்லா சமுதாயமும் ஏதோ ஒரு வகையில் அவரவர்களுக்கு தெரிஞ்சார் போல் அந்த இருதயத்திற்கு அதிகப்படியான முக்கியத்துவம் அப்படிங்கிறத கொடுத்தாங்க அப்புறம் அந்த சயின்டிஃபிக் கம்யூனிட்டி அப்படியெல்லாம் வர ஆரம்பிக்குது பதினேழாம் நூற்றாண்டில் ஒரு ஃப்ரெஞ்சு ஃபிலாசபரான ரெனே டிகார்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து உங்களுடைய மனம் அப்படின்னு சொல்லக்கூடியதும் உடல் அப்படின்னு சொல்லக்கூடியதும் வெவ்வேறையானது அதாவது மூளையும் இருதையும் வெவ்வேறு பகுதியில் வேலை செய்யக்கூடிய ஒரு விஷயமானது ஸோ அது ரெண்டையும் ஒரே மாதிரி நீங்கள் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கருத்தை முன்வைக்கிறார் அந்த இடத்திலிருந்து தான் சயின்டிஃபிக் கம்யூனிட்டி கம்ப்ளீட்டாக ஓ இது இப்படி கூட இருக்குமோ அப்படின்னு சொல்லி பார்க்க ஆரம்பிச்சு இன்றைக்கி நிறைய அறிவியல் கண்டுபிடிப்பு அப்படிங்கிறத கொண்டு வந்துட்டே இருக்காங்க இப்படிப்பட்ட இந்த இருதயமானது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அந்த சக்தி மையம் அப்படின்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அதை வந்து ஜென்ரேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த இறை தன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த யூனிஃபைடு ஃபீல்டு குவான்டம் ஃபீல்டு அப்படிங்கிறதுக்கு போய் ரீச் பண்ணுறதுக்கும் நம்மளை நமக்கு ஏதுவான ஒரு அவயமாக இருக்குது ஸோ ஒரு சராசரியான ஒரு ஒரு மனித நிலையிலிருந்து அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய இறைநிலைக்கு போகிறதுக்கு உண்டான இடம் வரைக்கும் இருதயம் தான் முக்கியமான பங்கு வகிக்குது இப்போ சொல்லுங்களேன் இப்போ அது அது பிளட்டு மட்டும்தான் பம்ப் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அதுக்கு அப்பாற்பட்ட நிறைய செயல்கள் செய்யுது சரி இந்த இருதயம் அப்படின்னு சொல்லக்கூடியது தன்னிச்சையாக வேலை செய்யக்கூடிய ஒரு அவயம் அதாவது ஆட்டோ ஆட்டோமேட்டிக்காக அதை வேலை செஞ்சு நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்போ அது என்ன போரேஜ் மாதிரி ஏதாவது வேலை செஞ்சு இன்றைக்கி ஒரு நூறு பாயிண்ட் துடிப்பேன் நாளைக்கு ஒரு இருபது தான் துடிப்பேன் ஒன்றை எனக்கு பிடிக்கல அப்படின்னு தான் தனியாக வேலை செஞ்சுருக்கா இல்லை அப்போ அது வேலை செய்கிறதுக்கும் ஏதோ ஒரு ஒரு விஷயம் ஒரு காரணியாக இருக்கும் இல்லையா அந்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய உணர்வுகள் அப்போ நம்மளுடைய உணர்வுகள் எப்படி இருக்கோ அதை பொறுத்து இருதயம் அப்படிங்கிறத வேலை செய்ய ஆரம்பிக்குது அப்போ நம்மளுடைய உணர்வுகள் நேர்மறையான அதாவது பாசிட்டிவான ஃபீலிங்ஸாக இருந்தது அப்படின்னு சொன்னால் தாயுள்ளம் கொண்டு இருப்பது அன்பு பாசம் பரிவு புட் யுவர் செல்ஃப் இன் அதர் ஷூஸ் அந்த அது என்ன சொல்லுவாங்க என்னென்னமோ சொல்லுவாங்களே ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய உணர்வுகள் வந்து நேர்ம எதிர்ம பாசிட்டிவான விஷயங்கள் ஸோ நேர்மறையான எண்ணங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஹார்ட் ஒரு சீராக அப்படி துடிச்சிக்கிட்டே இருக்கும் உங்களுடைய உடல்நிலையும் உங்களுடைய மனோநிலையும் திடகாத்திரமாக மாறும் அப்படி இல்லாமல் கோபம் தாபம் அந்த நெகட்டிவ் இமோஷன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா ஸோ அது இருந்ததுன்னா அது சீராக துடிக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது பெறா திரு படப்பட படம் நாங்கள் அப்படி டவுன் ஆகும் திருப்பி படப்படுவாங்க டவுன் ஆகும் இது என்ன பண்ணும் நம்மளுடைய ஒரு அனிமலிஸ்டிக் பிஹேவியர் மனுஷன் மனுஷனுடைய நிலையிலிருந்து கீழ்நிலைக்கு போகிறதுக்கு உண்டான அந்த ஒரு இமோஷன்ஸ் அந்த இடத்துல செக்ரியட் ஆக ஆரம்பிச்சிடும் ஹார்ட் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும் சீரான நிலையில் இல்லாமல் ஒரு மாதிரி தாறுமாறாக அதனுடைய பம்பிங் இருக்கும் இதனால் உடல் நிலையும் மனோநிலையும் பாதிக்கப்படும் இப்படித்தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்தில் எல்லாருக்குமே இந்த இருதயம் சம்மந்தப்பட்ட நோய்கள் அப்படிங்கிறது வர ஆரம்பிக்குது இருபதாம் நூற்றாண்டுக்கு முன்னதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பெருவாரியாக யாரும் இருதய சம்பந்தமான நோய்களுக்கு வந்ததோ கிடையாது இல்லை ஹார்ட் அட்டாக் வந்தது எனக்கு அந்த ஹால் பால்பிட்டேஷனில் ப்ராப்ளம் இந்த மாதிரி எதுக்குமே வந்தது கிடையாது இருபதாம் நூற்றாண்டுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அமெரிக்காவில் மட்டும் ஒரு ஒரு வருஷத்துக்கும் இருநூற்றி ஏழு பில்லியன் டாலர்ஸ் இந்த ஹார்ட் டிசீஸஸ்க்காக ஏற்படுத்தக்கூடிய அந்த சர்வீசஸ் மெடிஷன் மெஷின்ஸு ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு ஒரு ஒரு வருஷமும் இரநூத்தி ஏழு பில்லியன் டாலர்ஸ் அமெரிக்கா மட்டும் செலவு இருக்கு என்ன காரணம் இதனாலன்னு பார்க்கும்பொழுது நம்மளுடைய வாழ்வியல் அதை கேட்டார் போல் மாறிப்போச்சு எதுக்கு வேலை செய்கிறோம் எதுக்கு பிறந்தோன்னே தெரியல ஓடுறோம் ஓடுறோம் ஓடிக்கிட்டே இருக்கும் சக மனுஷன் புருஷனையும் பொண்டாட்டியும் ஒருத்தர் ஒருத்தர் மதிக்கிறது இல்லை ரெண்டு பேரும் சேர்ந்து குழந்தைய நாசம் பண்ணி விட்டுறாங்க அது வளர்ந்து இவங்க ரெண்டு பேர்த்தையும் நாசம் பண்ணி விட்டுறது ஆக மொத்தம் இந்த சமுதாயம் இப்படி சீர்கெட்டு ஓடிக்கிட்டு இருக்கு ஸ்ட்ரெஸ்ஸு தான் சராசரியான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி ஆயிப்போச்சு ஏய் என்னடா உனக்கு நோய் இல்லையா அப்படின்னு கேட்குறது ஏதோ ஒரு ட்ரெண்டாக போச்சு எனக்கு நோய் இந்த நோய் இருக்குதுங்க அப்படின்னு சொல்கிறது ஒரு பெருமையாக போச்சு இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னா நம்மளுடைய அந்த இமோஷன்ஸ் நம்மளுடைய ஃபீலிங்ஸ் உணர்வுகள் அப்படிங்கிறது சீர்கெட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு காரணம்தான் அதனுடைய காரணத்தினால இருதய துடிப்பு சீர்கட்டு போயிடுது இதனால் உடல் நோய்வாய்ப்படுது அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம் இப்போ நம்மளுடைய இன்டென்ஷன் நம்மளுடைய தாட்ஸ் எண்ணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து எலக்ட்ரிக்கல் சார்ஜ் அதாவது மின் எனர்ஜி வந்து அதை இது செக்ரியேட் பண்ண ஆரம்பிக்கும் அதே நம்மளுடைய இமோஷன்ஸ் ஃபீலிங்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது காந்த அதிர்வலைகள் மேக்னெட்டிக் ஃபோர்ஸை வந்து செக்ரேட் பண்ணும் ஸோ நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சக்தி மையம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன இது ரெண்டும் மிக்ஸ் ஆனது தான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லக்கூடியது தான் நம்மளை சுற்றி இருக்குது அப்போ இதை சீர்படுத்துறதுக்கு ஹார்ட்டு தான் முக்கியம் ஏன் ஏன்னா ஹார்ட்டு ஃபீலிங்ஸை பொறுத்துருக்கு ஃபீலிங்ஸ் எங்கே என்ன செக்ரேட் பண்ணுது மேக்னெட்டிக் சார்ஜ் எதையாக இருந்தாலும் தன்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு தன்மை உணர்வுகளுக்கு தான் உண்டு அதை செக்ரேட் பண்ணுறது ஹார்டினுடைய வேலை ஸோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டில் மேக்னெட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காந்த விசையை இருதயம் தான் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கு இது சீர் ஆகிடுச்சி அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய ஹார்ட்டை உங்களுடைய அந்த ஃபீலிங்ஸ் மூலமாக கண்ட்ரோல் பண்ணி சீராக துடிக்க வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் இல்லை நம்மளுக்கு வந்து ஹார்மோன் இன்றைக்கி ஏகப்பட்ட பெண்களுக்கு இந்த ஹார்மோன் ப்ராப்ளம் அப்படிங்கிறது எல்லாமே இருந்துக்கிட்டே இருக்கு இல்லையா ஸோ இந்த ஹார்மோன் ப்ராப்ளம் வர்றதில்ல ப்ளட் ப்ரெஷர் லோவாயிருது அதுக்கப்புறம் மூளையினுடைய செயல்பாடுகள் நல்லபடியாக இருக்குது நம்மளுடைய இமோஷன் லெவல் அது வந்து சீராக இருக்குது வெளியில் என்ன நடந்தாலும் சரி நம்ம ஒரு மனோ நிலையோடு இருக்கிறதுக்கு உண்டான உணர்வுகள் அதை ஏற்படுத்தி கொடுத்துருது ஹையர் லெவல் ஆஃப் இன்ட்யூஷன் நம்மளுடைய விழிப்பு நிலை வந்து ஒரு உயர்ந்த ஒரு நிலைக்கு நம்மளுக்கு போகுது ஸோ இறைத்தன்மை உணரக்கூடிய அந்த ஒரு நிலைக்கு போகுது ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அந்த இடத்துல நடக்கிறதுக்கு ஏதுவாக இந்த இருதயத்தினுடைய துடிப்பு அப்படிங்கிறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு சரிங்களா ஸோ இதுக்கு உண்டானது என்னென்னு பார்த்தோம் நேர்மறையான எண்ணங்கள் பாசிட்டிவ் தாட்ஸ் இவ்வளவும் தெரிஞ்சும் நீங்கள் நெகட்டிவ் தாட்ஸுக்கு இடம் கொடுத்துட்டே இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் எந்த விலை கொடுத்து அந்த நெகட்டிவ் தாட்ஸுக்கு நீங்கள் இடம் கொடுத்துட்ருக்கீங்க இருக்கீங்க அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நோய்வாய்ப்படுவது மட்டும் இல்லாமல் மரணம் அப்படின்னு சொல்லக்கூடியதற்கு ரொம்ப சீக்கிரமாக போயிடும் கொஞ்ச நாள் இல்லை எப்படி இருந்தாலும் எல்லாம் சாப்பிட்றது தான் ஆனால் வேகமாக போகிறதுக்குண்டான எல்லா வழியும் நம்ம பார்த்துக்குறோம் ஸோ இத்தனையும் தெரிஞ்சதற்கு பிறகும் கூட அடுத்தவன் 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 சொல்லி சொல்லி அந்த இமோஷன்ஸை நெகட்டிவ் இமோஷன்ஸ் ஜென்ரேட் பண்ணுறது தேவையானு நீங்கள் யோசிச்சுக்கிட்டீங்கன்னா போதும் இது ஒன்று சரி இந்த இருதயம் அப்படிங்கிறது வேலை செய்கிறதுக்கு நம்ம இங்கே இருதயத்தினுடைய மத்தி அதாவது நம்மளுடைய விழா எலும்புனுடைய இந்த மத்தியில் இருக்கக்கூடிய கமலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஹார்ட் சக்கரம் அனாகதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சக்கரம் தான் முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது இதெல்லாம் பார்த்தோம்னா மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம்னு சொல்லக்கூடிய இந்த கீழ் மூன்று சக்கரங்களும் இந்த உலக விஷயத்தோடு நம்மளை பின்னி பணச்சி வச்சிருக்கோம் காம உணர்வு பிற மனிதர்கள் கூட சக மனிதனாக பழகக்கூடிய அந்த ஒரு உணர்வு நான் என்ற அகம்பாவம் உடல் நிலையிலும் மனோநிலையும் கிடைக்கக்கூடிய அந்த ஒரு பலம் இது எல்லாத்தையுமே கீழ் மூன்று சக்கரங்களும் நம்மளுக்கு வந்து சரியாக இயற்கை பிடிச்சி வேலை செஞ்சுட்ருக்கும் ஸோ இந்த உலக விஷயத்தில் பயங்கர ஈடுபாடாக இருக்கும் இந்த அநாகத்திற்கு மேலே இருக்கக்கூடிய மூன்று சக்கரங்கள் கழுத்திலிருந்து அது மேலே இருக்கக்கூடிய மூன்று சக்கரங்களும் நமக்கு தலைக்கு மேலே பதினாறு அங்கிலும் மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு சக்கரம் ஸோ இது இது எல்லாத்தையும் இது எல்லாமே இறைத்தன்மையை நமக்கு காட்டி கொடுக்கும் அதிகப்படியானது சித்துக்கள் வாய்க்கிறதெல்லாம் இருக்கு பாருங்க இதெல்லாம் இங்கே மேலே போக போக நடக்கும் அப்போது இறைத்தன்மை கொடுக்கறதுக்கும் உலக விஷயங்கள் கொடுக்கறதுக்கும் மத்தியில் இருக்கக்கூடியதான் இந்த ஹார்ட் சக்கரம்னு சொல்லக்கூடிய இந்த அநாகரம் அதனால தான் அநாகரத்தை ருத்ரனும் ருத்திரியும் ஆண்டு கொண்டு இருக்கிறார்கள் அது நெருப்பு ஜுவாலை அந்த இடத்துல இருக்குதுன்னு நம்ம பெரியவங்க சித்தர்கள் சொல்லி வச்சாங்க அப்போது இந்த சராசரியான இந்த மிருகத்தன்மை கொண்ட இந்த மனித உணர்வு இந்த இருதய கமலம் அப்படிங்கிறது நெருங்கும் பொழுது இந்த நிலை மாறி அப்படியே இது ஒரு பைபாஸ் மாதிரி ஆகுது இது ஒரு அப்படியே ரோடு மாதிரி ஆகுது இது ஒரு பிரிட்ஜு இந்த நிலை மாறி அந்த அன்பு பாசம் பறிவுன்னு சொல்லக்கூடிய இறைத்தன்மைக்கு அப்படியே மாறுது இந்த ஒரு நிலைக்கு எந்த ஒரு மனிதன் வருகிறானோ அவனே இந்த மனித நிலைக்கு அப்பாற்பட்டு நிலைக்கு போக முடியும் ஸோ இந்த கீழ் மூன்று நிலை எப்படி வேலை செய்யுது இதை எப்படி சரி செய்வது இந்த இருதய நிலைக்கு எப்படி வருவது இதை எப்படி சரியாக வேலை செய்ய வைக்கிறது இதுக்கு மூணையும் இதுக்கு மேலே இருக்கக்கூடிய மூணையும் எப்படி சரியாக வேலை செய் வைக்கிறதுன்னு முந்தைய பதிவுகளில் ரொம்ப தெளிவாக பார்த்துருக்கோம் அதுக்குண்டான ஒரு மெடிடேட்டிவ் மெத்தடும் பார்த்துருக்கோம் பார்க்கலன்னு சொன்னால் கீழே பிளேலிஸ்ட் லிங்க் தரேன் கண்டிப்பாக போய் பாருங்கள் சரி இதெல்லாம் எனக்கு வந்து சயின்டிஃபிக்கெல்லாம் நீ இப்போ வரைக்கும் ஒன்றுமே பேசலையே அங்கங்கே ஒரு நாலஞ்சு வார்த்தை சொன்ன மாதிரி இருக்குது சயின்டிஃபிக்கலாக இதை சொல்லுப்பா அப்போ தான் நான் நம்புவேன் எனக்கு இந்த ஆன்மீகம் பற்றியெல்லாம் சொன்னால் நம்ப மாட்டேன்னு சொல்லக்கூடிய ஆட்களுக்கு இப்போ சொல்கிறேன் உடலில் ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம் என்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது அதுதான் நம்முடைய முழு நரம்பு மண்டலத்தையும் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கிறது ஸோ ப்ராக்டிக்கலாக அதனால தான் நம்ம ஓடி ஆடி வேலை செய்கிறோம் நம்மளுடைய உணர்வுகள் எல்லாமே வேலை செஞ்சிட்ருக்குன்னு பாருங்கள் ஸோ ஏ என்எஸ் ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம் இந்த ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம் சரியாக வேலை செய்கிறதுக்கு அதுக்கு ரெண்டு சப்ஸ்ட் சப் சிஸ்டம் இருக்குது என்ன பேராசிந்தட்டிக் அண்ட் சிந்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த சிந்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நாய் துரத்துச்சுன்னா எப்படி இருப்பீங்களோ அந்த மாதிரி இருப்பீங்க ஒருத்தங்க கத்தி தூக்கிட்டு உங்கள் முன்னாடி வந்தாங்கன்னா எப்படி இருப்போமோ அப்படி இருப்பீங்க ஒரு பைத்திகரவங்களை தோற்றும் போது நீங்கள் எப்படி இருப்பீங்களோ அப்படி இருப்பீங்க ஸோ ஃப்ளை ஃபைட் ஆர் ஃபிளைட்டு ஒன்றா தப்பிச்சு ஒரு இரு இல்லை சண்டைக்கு நில்லு இது ரெண்டு தான் இது வந்து அது வேலை செய்ய வைக்கிறது அப்படிங்கிறது சிம்பத்திட்டிக் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய என்னுடைய வேலை இந்த பேராசிந்தட்டிக் அப்படிங்கிறது அப்படியே ஆப்போசிட் மலையாள வந்து நல்லா ஆறி ஆற பொழுது நமக்கு எப்படி ஒரு நினப்பு இருக்கும் அப்படியே பச்சை குழந்தை இப்படி கையில் தூக்கும்போது எப்படி ஒரு நம்மளுக்கு ஒரு நினப்பு இருக்கும் அப்படியே தூரத்தில் காதில் எப்படி நம்மளை பார்த்துட்டு வரும்போது நம்மளை அப்படி பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சு அவளுக்கு நம்மளுக்கு எப்படி இருக்கும் மாதம் மாதம் சம்பளம் வரும்பொழுது கடன் கட்டுறோங்கிறத யோசிக்கிறதுக்கு முன்னாடி அப்பா சம்பளம் வந்துருச்சுன்னு நினைக்கும் போது எப்படி இருக்கும் ஸோ ஒரு 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 ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறோம் ஒரு புது தொழில் ஆரம்பிச்சிருக்கோம் அந்த தொழில் சக்ஸஸ் ஆகிடுச்சு முதல் பேமெண்ட் வந்துருச்சுன்னா எப்படி இருக்கும் ஸோ இந்த மாதிரியான கம்ப்ளீட்டாக பயங்கர பாசிட்டிவான அந்த இனங்கள் ஸோ இது ரெண்டு பேலன்ஸ்டாக இருக்கணும் ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்கணும் நம்மளுக்கு இந்த இருக்கணும் இந்த ஸ்ட்ரெஸ் எதுக்குன்னா இந்த வெளி உலக விஷயங்கள் நம்ம எந்த வகையிலையும் பாதிச்சிடக்கூடாது ஞாயிற்றுவது வந்து நீங்கள் சும்மா நின்றுருப்பீங்களா கண்டிப்பாக இல்லை ஒன்றா கல்லெடுத்து வீசுவீங்க இல்லை திரிச்சிருவீங்க காற்றுல இப்போ பறக்கிறது எப்படின்னு அப்போ தான் தெரியும் அப்போ நம்மளை தற்காத்துக் கொள்வதற்காக வெளி விஷயங்கள்லேருந்து நம்மை தற்காத்து கொள்வதற்காக இந்த சிம்பத்தட்டிக் நர்வர் சிஸ்டம் அப்படிங்கிறது வேலை செய்யும் உள்முகமாக ஏற்படக்கூடிய உணர்வுகளை வந்து நம்ம சரியாக கையாள வர்றதுக்கு இந்த பேராசிம்பட்டிக் நர்வர் சிஸ்டம் வேலை செய்யும் ஸோ இந்த ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம்னு சொல்லக்கூடியது ஒரு வண்டி மாதிரின்னு வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சிந்தட்டிக் அது சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆக்சிலரேட்டர் மாதிரி உங்களை விருன்னு வேலை செய்வோம் இந்த பேராசிந்தடிக் நர்வஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது பிரேக் மாதிரி ஏ போதும் போதும் அமைதியாரு இருந்தால் தான் நல்லது அப்படின்னா அது வாட்டுக்கு நம்மளை அப்படியே டவுன் பண்ணி அப்படி ஒரு சீராக கொண்டு போகும் இந்த நிலைப்பாடு மாறிப்போச்சு இந்த பிரேக் போடக்கூடிய இந்த பேராசிந்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் நீங்கள் மதிக்கவே இல்லை உங்களுடைய பாசிட்டிவ் தாட்ஸ் நேர்மறையான எண்ணங்கள் நீங்கள் வளர்த்திக்கவே இல்லை அது நீங்கள் மதிக்கவே இல்லை இந்த ஆக்சலரேட்டருக்கு தான் நீங்கள் வேலையை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா என்ன சிம்பத்தட்டிக்ன சிஸ்டமுக்கு தான் வேலை கொடுத்துட்டே இருக்கீங்க விறு விருன்னு இருந்துகிட்டே இருக்கேன் எப்போ பார்த்தாலும் அது நல்லாயிருக்கும் நாய்த்தோர்த்தனால் நம்ம வந்து ஓடும்போது நம்ம பா அப்படின்னு இருப்போம் அந்த போய் நின்னதுக்கப்புறம் அது நல்லா தான் இருக்கும் அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு முதலாளி இவன் வந்து என்றைக்காவது ஒரு நாள் என்கிட்ட மாட்டோம் எனக்கு ஒரே காம்படேட்டராகவே இருந்துக்கிட்டே இருக்கான் என் புருஷனை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல என் பொண்ணாட்டியை பார்த்தாலே எனக்கு பிடிக்க இது நல்லா தான் இருக்கும் கொஞ்சம் நாளைக்கு ஏன்னா அந்த ஒரு நிலைப்பாடு அப்படிங்கிறத நம்மக்கிட்ட வரும்போது அந்த செக்ரீட் ஆகக்கூடிய ஹார்மோன்ஸ் இப்படி போத மாதிரி இருக்கும் இப்போ நீங்கள் முதலாளியவோ இல்லை பொண்டாட்டியவோ புருஷனையோ பிள்ளையவோ பார்க்கலேனாலும் கூட வேறு வேறு சூழ்நிலைகளில் இந்த ஹார்மோன் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் செக்ரீட் ஆகிட்டே இருக்கும் என்னடா வண்டி ஓட்டுறனாடே அறிவில்லையே உனக்கு அப்படி பண்ணுற இப்படி பண்ணுற இந்த உலகத்தில் பார்க்க எல்லாருமே நமக்கு தான் தெரியும் இது எங்கே கொண்டு போய் இவங்களை நிறுத்தும் அப்படின்னு சொன்னால் முழுக்க முழுக்க நோயாளி ஆக்கிறோம் கம்ப்ளீட்டாக ஹார்ட் ரிலேட்டடான நோய்கள்னு சொல்ல வரல என்ன நோய் வேணாலும் வரும் உடலில் என்ன நோய் வேணாலும் வரும் ஏன்னா உடம்பு ஒரு அளவுக்கு தான் தாங்கிக்கும் உடம்புனால ஒரு அளவுக்கு தான் எனர்ஜி செக்ரேட் பண்ண முடியும் அப்போ இங்கே உங்களுடைய உணர்வுகளுக்கு அந்த எனர்ஜி அதனால் செக்ரேட் பண்ண முடியலன்னா அது என்ன பண்ணுன்னா நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அந்த சக்தி மையம் இருக்குல்ல அதுலேருந்து முழுக்க எனர்ஜி அப்படி உள்ளே வாங்கிடும் ஒன்ஸ் இந்த சக்தி மையத்தில் கை வச்சு நம்ம உள்ளே வாங்கிட்டோன்னு வச்சிங்களேன் அது கொஞ்சம் ரீசார்ஜ் ஆகிற கொஞ்சம் டைம் வேணும் ஆனால் நம்ம டைம் கொடுப்போமா நம்ம தான் காலையில் எந்திரிச்சிலேருந்து தூங்குற வரையும் கத்திக்கிட்டே இருக்கிறோமே அப்போ இந்த எனர்ஜி பாடி வந்து டிப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் அவுட்டு நம்மளுக்கு வந்து அந்த ஒரு ரீசார்ஜ் பண்ணுற டைமே இல்லை பாடி செல்ஃப் ஹீல் ஆகவே ஆகாது செல்ஃப் ஹீல் ஆகலை அப்படின்னு சொன்னால் க்ரானிக் டிசீசஸ் அதாவது தீர்க்க முடியாத நோய்களுக்கு நம்ம ஆட்கொள்ளப்பட்டுருவோம் புரியுதா எப்படி ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜை நம்ம வந்து அப்படியே சீர்கட்டுக்கிட்டே போயிட்டே இருக்கோம்னு சொல்லிட்டு இன்றைக்கி நிறைய முத்தின நோய் உள்ள ஆட்கள்லாம் கொஞ்சம் பொறுமையாக உட்காந்து உங்களுடைய லைஃப் அப்படியே பின்னாடி ஓட்டி பாருங்கள் நான் நல்லா இருந்தேங்க ஒரு பத்து வருஷத்தில் நான் அப்படியே போயிட்டேன் அப்போ அந்த பத்து வருஷத்தில் என்னாச்சு சுற்று வட்டாரம் என்னாச்சு இல்லை உங்கள் கிட்டே என்னாச்சுன்னு நீங்கள் யோசித்து பார்க்கணும் அப்போ இதை யோசித்து பார்த்தீங்கன்னா தெளிவாக உங்களுக்கு புரியும் உங்களுடைய உணர்வுகளினுடைய நிலை மாற்றம் அப்படிங்கிற அந்த இடத்துல ஏற்பட்டிருக்கும் அதனால தான் இத்தனை நோய்வாய்க்கும் பிரச்சனையாக இருந்திருக்கும் அப்போது உங்களுடைய ஹார்ட் பீட் வெளி சூழ்நிலைகள் உங்களை எப்படி தொந்தரவு பண்ணினாலும் நீங்கள் ஒருநிலைப்பாடோட சீரான ஒரு மனோநிலையோட நீங்கள் இருக்கிறதுக்கு நீங்கள் பழகிக்கிட்டீங்கன்னா அவன் வந்து அசிங்கமாக திட்டுறான் நம்ம தப்பே பண்ணலை இருந்தாலும் அவன் திட்டுறான் பேசி பார்த்தோம் திருந்தில என்ன பண்ணுறது இங்கே நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகி டென்ஷன் ஆகி அவன் கூட சண்டை போடுறதுக்கு நம்மளுக்கு தெம்பு திராணியும் இல்லை மனசுக்குள்ளேயே போட்டு கருவிட்டே இருக்கிறதுனால நம்மளுக்கு நோய்வாய்ப்பு விட்டுறது இப்போ நம்ம என்ன பழகிக்கலாம் அதை நாயோட அசை பியோட அவன் அவ்வளோ தான் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது நம்ம நம்ம நிம்மதியாக இருந்துட்டு போயிடும் சரி போய் தலை அவன் புத்தி அவ்வளோதான்னு பேசாமல் நம்ம இருந்துட்டோன்னு வச்சுங்களேன் நம்ம திடகாத்திரமா இருப்போம் அவன் போகிறான் நம்ம திடகாத்திரமாக இருப்போம் இதற்கு நீங்கள் பழகி கொள்ள வேண்டும் நான் ஒன்று நாளைக்கு இன்றைக்கே பண்ணுங்கன்னு சொல்லலை நாளைக்கே உங்களால் பண்ண முடியும்னு நான் சொல்ல பழக்கப்படுத்திக்க வேண்டியதுதான் அப்போ நம்மளுடைய உணர்வுகளை எதிர்மறையான நெகட்டிவான எண்ணங்களாக வெளிக்கொண்டு வராமல் உள்ளேயும் அதையே நினச்சி நினச்சி கருவிக்காம சரி மன்னிக்கக்கூடிய அந்த ஒரு குணத்தை நம்ம வந்து பழக்கப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்காக ஒருத்தன் கத்தி குதிரத்தை வரும்போது மன்னிச்சிடுறேன் அப்படின்னு குத்துனோம் சரி மன்னிச்சிடுன்னு சொல்கிறேன் நான் சொல்ல வரல புரிஞ்சுக்கணும் கொஞ்சமாக லாஜிக்கலாக புரிஞ்சுக்கணும் எல்லா நேரத்துலையுமே டென்ஷன் ஆகணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்கிறேன் எல்லாத்துக்குமே டென்ஷன் ஆகணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்கிறேன் அந்த ஒரு நிலை வரும் அதுதான் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு உண்டானது அந்த நிலை போனாலும் திருப்பி டவுன் பண்ணிடணும் நம்ம அதேவே நினச்சி 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 நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணக்கூடாது இதை பழக்கப்படுத்திக்கிட்டோம்னா ஹார்ட் பீட் அப்படிங்கிறது கொஹரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சீரான ஒரு நிலையில் அது போயிட்டு இருக்கும் நல்லா எண்ணி வச்சுக்கோங்க வெறும் வித்தின்னு ஒரு ஒரு நாற்பத்தி எட்டு நாள் ரெண்டு வாரத்தில் உங்களால் நல்ல பலனை பார்த்துற முடியும் சீராக நல்ல ஒரு வைராக்கியத்தோடு இதை நீங்கள் பழக்கப்படுத்திட்டீங்க இதுக்கு தியானம் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு துணை கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் ஸோ முந்தின பதிவுகளெல்லாம் அதை பார்த்துருக்கோம் இதை நீங்கள் பழக்கப்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கற்பனைக்கு மீறின அந்த விஷயங்கள்லாம் நான் சராசரி மனிதங்க எனக்கு எப்படிங்க இதெல்லாம் வாய்க்க போகிறோம் அது எல்லாமே ஈஸியாகவே கிடச்சிரும் நீங்கள் தேடி ஓடிட்டுருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் ஈஸியாகவே கிடச்சிரும் நீங்கள் வந்து இந்த எது உங்களுடைய வாழ்க்கையில் அது நடக்கலையே இது நடக்கலையே எது நடக்கலையே அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வரவே வராது வெளி உலகத்தில் மாற்றங்கள் நடக்கலைனாலும் உள் உலகத்தில் உங்களுக்கு மாற்றங்கள் நடந்திருக்கும் ஒன்ஸ் இந்த உள் உலகத்தில் மாற்றங்கள் நடந்துருச்சு நீங்கள் அதுபடியே அப்படியே ஆத்மார்த்தமாக வாழ்ந்துட்டீங்கன்னா வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி அப்படியே உங்களை சார்ந்து வந்து நிஜ வாழ்க்கையிலே அந்த மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி தந்துடும் வீடு கட்டணுமா நல்ல பொண்டாடி புள்ள வேணுமா நல்ல கணவர் வேணுமா நல்ல ஒரு வாழ்க்கை வேணுமா ஊர் உலகமெல்லாம் சுத்தணுமா நல்ல காரில் போகணுமா உள்முகமாக நீங்கள் முதல் அப்படியே ஆத்மார்த்தமாக அதில் வாழணும் கற்பனை இல்லை ஆத்மார்த்தமாக வாழணும் அப்படியே அப்போ வெளியே இருக்கக்கூடிய எனர்ஜி அப்படியே அட்ராக்ட் பண்ணிடும் நிதர்சனத்தில் அது நடந்தே தீரும் இயற்கை அதற்குண்டான எல்லா வேலையும் செய்யும் யூனிவர்ஸ் இஸ் ஆல்வேஸ் லிஸனிங் டு யூ நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே உங்களுடைய உணர்வுகளை நீங்கள் சீர்படுத்தினீங்கன்னா போதும் இவ்வளோதாங்க தாங்க ஸோ இருதயம் அப்படிங்கிறது அதற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி வகிக்குது ஸோ நான் அண்ம ரீதியாகவும் சொல்லிட்டேன் அறிவியல் ரீதியாகவும் சொல்லிட்டேன் இனியாவது உங்களுடைய உணர்வுகளை நீங்கள் ஏன் சரியாக கையாளணும் அப்படிங்கிறத கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கங்க நம்மளுடைய சித்தவரும் மக்கள் திருப்ப திரும்ப பொறுமையாறு பொறுமையாறு பொறுமையாருன்னு சொல்கிறதுக்கு உண்டான காரணம் இது தான் இப்போ புரிஞ்சுருப்பீங்க தெளிவாக நடந்துக்கேன் ஸோ இதை தொடர்ந்து இன்னும் ஒரு சில முக்கியமான பகுதிகளெலாம் வருது தொடர்ந்து அப்படியே பார்த்துட்டே வருவோம் இதுதான் இன்றைக்கு உண்டான செய்தி ஸோ நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம் அதுவரையும் தொடர்ந்து நிதனுங்கள் நான் அவங்க இடத்துலேருந்து நடப்பானே நன்றி